சென்னை அசோக் நகர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணியாற்றும் கலைவாணி என்பவரிடம் நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து நிலம் வாங்குவது போல் நடித்து 9 சவர நகை இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். சென்னையில் திடீரென பெய்த கனமழையால் 6 சர்வதேச விமானங்கள் உட்பட 16 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. விஜயவாடாவிலிருந்து 64 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் சென்னையில் தரையிறங்க முடியாமல் திருச்சி சென்றது. சென்னைக்கு ஹவுரா விரைவு ரயிலில் கஞ்சா கடத்திய திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையைச் சேர்ந்த சின்னத்தம்பியை கைது செய்த ரயில்வே போலீசார் 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேசம் அயோத்தி நகரின் சரயூ நதியில் இன்று சொகுசு கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது. அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் இவ்வாண்டு தொடக்கத்தில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் 2 நாள் நடைபெறவுள்ள G20 மாநாடு நாளை தொடங்குகிறது. G20 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பிரிட்டிஷ் பிரதமர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். டெல்லியில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு புறப்பட்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இன்று பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, கூட்டணி குறித்து விவாதிக்க உள்ளனர். G20 மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கையாக டெல்லியில் மொபைல் காவல் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. நாடு முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் பொருளாதார குற்றவாளிகளிடம் இருந்து 15,000 கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் இதுவரை 19 தலைமறைவு குற்றவாளிகள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தகவலை வெளியிட்டுள்ளது. கேரளாவில் பெற்றோருடன் வீட்டில் தூங்கிய 8 வயது சிறுமியை நள்ளிரவில் கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து தலைமறைவாக இருந்தவனை போலீசார் கைது செய்தனா்.